பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மத்திய அரசு விதித்துள்ள டிரஸ் வரியின் முழு பலனையும் விவசாயிகள் பயனடையும் வகையில் மீனவர்களுக்கு கொடுப்பது போல் விவசாயிகளுக்கு மானிய விலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்க வேண்டும். எஸ்டிபிஐ விவசாய அணி மாவட்ட செயற்குழுவில் தீர்மானம். எஸ்டிபிஐ கட்சியின் விவசாய அணியின் நெல்லை மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட தலைவர் செவல் ஷேக் அப்துல்லா தலைமை தாங்கினார். பாளை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் முல்லை கஃபீர் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஐ கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் எஸ்எஸ்ஏ கனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மாவட்ட செயற்குழுவில் தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் 40 மேற்பட்ட குளங்கள் நிறையவில்லை. இதற்கு காரணம் அரசு கால்வாய்களை சரியாக தூர்வாரி பராமரிக்காதது. கால்வாய் மற்றும் குளங்களை தூர்வார வேண்டும். தை மாதத்தில் 100 இல்லாத பெருமழை பெய்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தாமதிக்காமல் இழப்பீடு தருவதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். இதுபோன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாளை தொகுதி ஒருங்கிணைப்பாளராக முல்லை கஃபீர் அவர்களும், நெல்லை தொகுதி ஒருங்கிணைப்பாளராக பசுமை பீர் அவர்களும், மானூர் பகுதி ஒருங்கிணைப்பாளராக உழவன் மகன் முகமது தாசின் கனி ஆகியோர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தில் மானூர் ஹலித் மஸ்தான், பாளை தொகுதி சமூக ஊடக அணித் தலைவர் ஃபாரூக் அலி, பேட்டை சித்திக், முல்லை அலி, நெல்லை குட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதியாக நெல்லை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பசுமை வீர் நன்றி கூறினார். நெல்லை மாநகர் மாவட்டத்தினுடைய விவசாய அணியின் மாவட்ட செயற்குழு நடைபெற்றது. அதில் நெல்லை தொகுதியினுடைய விவசாய அணி ஒருங்கிணைப்பாளராக அன்பு சகோதரர் பீர் மைதீன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மானூர் பகுதியினுடைய விவசாய அணி ஒருங்கிணைப்பாளராக முகமது தன்சில் கனி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதேபோன்று பாளை தொகுதியினுடைய விவசாய அணி ஒருங்கிணைப்பாளராக அருமை சகோதரர் அகமது கபீர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த மாநகர் மாவட்டத்தின் விவசாய அணியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்களாவது, தாமிரபரணி ஆற்றில் ஜனவரி மாதம் பெய்த பெருமழையில் வெள்ளம் ஏற்பட்டும் கூட 40 மேற்பட்ட குளங்கள் இன்னும் நிரம்பாத நிலையில் உள்ளது. அதற்கு காரணம் குளங்களில் வரக்கூடிய கால்வாய்களும் அதேபோன்று மதகுகளும் சரியாக பராமரிக்காத காரணத்தினால் முழுமையாக தண்ணீர் வந்து சேரவில்லை. இதை இந்த செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. அரசு துரித கதியில் இதனை சரி செய்து மற்றொரு கோடை மழை கிடைக்கும் பட்சத்தில் அந்த கோடை மழை விவசாயத்துக்கு முழுமையாக பயன்பெறும் வகையில் இந்த கால்வாய்களை சரி செய்ய வேண்டும் என்று இந்த மாவட்ட செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. குறிப்பாக மாவட்டத்தின் 2 பெரிய குளமாக இருக்கிற மானூர் குளம் நிரம்பவில்லை. காரணம், மானூர் குளத்திற்கு முன்பு காலத்திலிருந்து தாமிரபரணியிலிருந்தும் ஒரு கால்வாய் இருந்தது, சிற்றாற்றிலிருந்து ஒரு கால்வாய் இருந்தது. இப்போது சிற்றாற்றின் கால்வாய் கரைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு அதனுடைய அகலங்கள் குறைந்த நிலையில் தாமிரபரணி கால்வாய் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த கால்வாயிலிருந்து தண்ணீர் வராத நிலையில் அந்த குளம் இன்று நிரம்பாத நிலையில் உள்ளது. தமிழக அரசு தாமிரபரணி ஆற்று நீரை மானூருக்கு கொண்டு வருவதற்காக புதிய கால்வாய்களை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த மாவட்ட செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. அதேபோன்று தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் அதிகமாக வந்து வடிந்த நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான சீம கருவேலி மரங்கள் ஆற்றிலும் ஆற்று கரைகளிலும் நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நெகிழி தாள்கள் முழுமையாக அந்த ஆற்று கரையோரங்களில் இருக்கிற செடி கொடிகளிலும் ஆற்றின் நடுவே இருக்கிற செடி கொடிகளிலும் படர்ந்து கிடப்பதை காண முடிகிறது. இது பெரிதும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆற்றில் முழுமையாக மக்கள் குப்பைகளை போடும் நிலை, கழிவு நீர்கள் ஆற்றினுடன் கலக்கின்ற நிலை, இதன் காரணமாக தான் இந்த நெகிழித்தாள்கள் இத்தனையும் ஆற்றில் வருகிறது. ஆறும் பாழ்பட்டு கடலும் பாழ்படும் நிலை உள்ளது. அரசு துரித கதியில் இந்த நீரை தடுக்கிற நிலையில் இருக்கிற இந்த மரஞ்செடிகளை அகற்றுவதோடு இப்போது ஆற்றில் கிடக்கிற குறைந்தபட்சம் அந்த நெகிழித்தாள்களை அகற்ற வேண்டும் என்று இந்த மாவட்ட செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. வரலாறு காணாத பெரும் வெள்ளம் இந்த தை மாதத்தில் ஏற்பட்டதன் காரணமாக மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் பயிர் செய்திருந்த அத்துணை பயிர்களும் நாசமாக இருக்கிறது.
இதனால் இழப்பை சந்தித்த 100% விவசாயிகளுக்கும் இழப்பீடு கிடைக்கும் வகையில் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. குறிப்பாக டெல்டா பகுதி விவசாயிகள் மார்கழி மாதம் பெய்த மழையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிவாரணத் தொகையை அரசு அறிவித்து முழுமையாக கொடுத்து முடியாத நிலையில் மீண்டும் ஜனவரி மாதம் ஒரு பெருமழை வெள்ளம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இரண்டு பெரும் பாதிப்புகளை ஒரு குறுகிய காலத்தில் சந்தித்திருக்கிற அந்த விவசாயிகளுக்கு இந்த ஜனவரியில் அவர்கள் பாதிக்கப்பட்ட அனைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு அந்த விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று கிடைப்பதற்கு இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த மாவட்ட செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. ஷேக் அப்துல்லா, SDPI கட்சியின் மாநகர் மாவட்ட விவசாய அணி தலைவர்.